guys, welcome back. So, இன்னைக்கு சிக்கனை வச்சு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இதுக்கு நான் ஹாஃப் அ கேஜி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் சுக்கா வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் அ கேஜி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பேன்லேயே பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வேகணும் அப்படின்றதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு அரை மூடி லெமனும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி லெமன் அண்ட் சால்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி இருந்தது அப்படின்னா சிக்கன் நல்ல சாஃப்டாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப், சிக்கன் வந்து ஜூஸியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக ஆகாது. ஏன்னா இது ஃபுல்லாக போன்லெஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. சம்டைம்ஸ் போன்லெஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும். நீங்கள் வந்து இந்த லெமனும் அந்த சால்ட்டும் ஸ்குவீஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாகவே ஜூஸியாகவே இருக்கும். ஸோ இது இந்த சிக்கன் சுக்காவுக்கு த்ரீ ஸ்டெப்ஸ். ஒன்று வந்து சிக்கனை வந்து ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது. ரெண்டாவது ஒரு மசாலா பொடி நம்ம இடிக்க போகிறோம். அண்ட் மூணாவது ஃப்ரை பண்ணுறது. இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ மசாலாஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. ஸோ இன்றைக்கி மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து சில்லிஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பைடகி சில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லிஸ் மாதிரி இருக்கும், நல்ல கலருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு நாலஞ்சு, அண்ட் நார்மல் சில்லிஸில் ஒரு நாலு எடுத்திருக்கேன். அண்ட் கருவேப்பில்லை சும்மா ஒரு ஸ்ப்ரிங் கருவேப்பில்லை போதும். அண்ட் கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கொத்தமல்லியோடைய அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டாமினேட் ஆகிடும். ஸோ இந்த கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி இல்லை தனியான்னு கூட சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு மட்டும் அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மிளகை வந்து நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு லைட்டான ஒரு காரத்துக்காக தான் நம்ம மிளகு கொடுக்குறோம். ரொம்பவும் நீங்கள் மிளகு போட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் மாதிரி ஆகிடும். ஸோ மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நச்சீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், அண்ட் ஸ்பைசஸில் வந்து மசாலா வந்து இது வந்து என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, இது வந்து கல்பாசி. கல்பாசி ரொம்ப முக்கியம், நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கல்பாசி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. அண்ட் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் ஏலக்காய் சும்மா ஒன்று தான் போட்டிருக்கேன் ஒரு வாசனைக்காக, நீங்கள் நிறையா போடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கிராம்பு ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு ஒன்றரை இன்ச் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பேன் போட்டிருக்கேன் அடுப்பில். முதல்ல நான் சில்லிஸ் மட்டும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சில்லி ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ அடுத்தது கருவேப்பிள்ளையை தவிர மற்ற எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுபடணும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட அந்த கருவேப்பிள்ளையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. ரொம்ப டார்க் ஆகணும் இல்லை, லைட்டாக வறுபட்டால் போதும் நல்லா வாசனை வர வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது காஞ்ச மிளகாவை நம்ம முதல்ல பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவெல்லாம் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லா சுக்காவுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நாம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ நான் சின்ன வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா, பேஸ்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் இதிலேயே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணுத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சின்ன வெங்காயம் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போது நம்மளுடைய சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, சுக்கா மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். ஏன் அயன் கடாய் எடுத்திருக்கேன்னா அடியில் உட்காராமல் நல்லா அழகாக வரும். நம்மளுடைய நான்ஸ்டிக் இல்லைனா அயன் கடாய் நீங்கள் எது அவைலபிளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த டயட் ஃபுட் இதெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இப்போதைக்கு நான் கோகோனட் ஆயில் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறேன். அதுவும் வெர்ஜின் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் ஆயில், வெஜிடபிள் ஆயில், கடலை எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடி ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவும் வேறு எந்த ஸ்பைசஸும் வேண்டாம். ஸோ இப்போ வந்து பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆனியன் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து சின்ன வெங்காய பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது கூடவே நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிக்கனில் நம்ம லெமன் அண்ட் சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால நல்லா புழிஞ்சு விட்டு அந்த சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். இதை மாதிரி இந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ப்ளெயினாக சிக்கனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியிலேயே அது நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் விட்டுடுச்சு. தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா அழகாக சிக்கன் வெந்துடும். ஸோ இப்போ தண்ணி விட்டேன். தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. 10 நிமிஷத்துல சூப்பராக வெந்து நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இதை மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆன உடனே நிறுத்திடாதீங்க, இதுலேயும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் ஆகும். ஸோ அது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இது நல்லா வெந்துருச்சு சிக்கன். இது போன்லெஸ் அப்படின்றதுனால எனக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளாரே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் போனோட சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் விட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நான் இப்படியே விட்டுடுறேன், அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த கறி லீவ்ஸை நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுறதுனால நல்ல அந்த வாசனை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கும், சுக்கா சாப்பிட்றப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் அயன் கடாய் யூஸ் பண்ணதுனால பாருங்கள் அடியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதனால் நான் எப்பயுமே அயன் கடாய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதை மாதிரி வறுவலுக்கு, சுக்கா வெரைட்டிஸ்க்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இது வந்து காஸ்ட் அயன் கிடையாது, இது நார்மலான அயன் பேன். நீங்கள் பாருங்கள் நார்மலான அயன் பேன் தான் இது வந்து ஒரு 400-300க்குள்ளார தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வாங்கி சீசன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பழக பழக இது சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதோடைய சுக்கா பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக எனக்கு வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் அண்ட் பிரியாணிக்கு நீங்கள் வந்து இதை பண்ணலாம், கூடவே ஒரு ஃப்ரை மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காரம், மசாலாஸ், அப்புறம் கொஞ்சம் வந்து காஷ்மீரி அந்த சில்லிஸ் ஆட் பண்ண, பைடகி சில்லிஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டு நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இதை மாதிரி அங்கங்கே கொஞ்சம் நல்லா அழகாக ப்ரௌன் ஸ்பாட்ஸோடு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ அண்ட் பாய்.